ஒலிம்பியா மூவிஸின் ஜிப்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டாளருக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி வாழ்த்திய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் அனைத்து துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிப்சி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம் இல்லை. ராஜமுருகன் சாரும் நானும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது ஒரு படம் ஒன்று, பெரிய படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறதா அவர் பிளான் பண்ணியிருந்தார். அதுக்கு இடையில் ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது சார், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா சட்டமன்றத்துலேருந்து அன்றைக்கி செஷன் நடந்துகிட்ருந்தது. நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே மீட் பண்ணலாம் சார் சொன்னேன். அப்போது டி நகரில் ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு பேசி அந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப சிறிய பட்ஜெட் தான், அந்த படத்தோட ஹீரோ சார் சொன்ன ஹீரோ வேறு ஒரு ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி சார் நம்ம அடுத்தது பேசலாம், நம்ம கவிஞர் ரகுபாரதி அண்ணா வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஏற்கனவே ஒலிம்பியா மூவிஸில் மனம் கொத்தி பறவை படம் பண்ணும்போது கருப்பள்ளி அரசர்லாம் நல்லா தெரியும். அந்த படத்துக்கு முதல்ல சிவகார்த்திகின் பதிலாக வேற ஒருத்தன் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் நைட் நான் என்ன பண்ணேன், விஜய் டிவி பார்த்துட்ருக்கும்போது சிவகார்த்திகன் கேம்பெயினிங் பண்ணியிருக்கோம், அப்படியே நினச்சிட்டு தூங்கிட்டே இருந்தேன். காலையில் 6 மணிக்கு எயில் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் சிவகார்த்திகேயன் போட்டோ எப்படி சார் இருக்கும், நல்லாயிருக்கும் அவன் பேர் வர வச்சு பேசல அப்படின்னு. அப்படி ஆரம்பிக்க படம் தான் மனம் கொத்தி பறவை. இப்போது இந்த ஜிப்சி திரைப்படம் எகபாடியான வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஹீரோக்கு பதிலாக ஜீவா சார் போட்டால் எப்படி சார் இருக்கும், ஏன்னா இந்த குதிரையோட முடியை வளர்த்து குதிரை பக்கத்தில் ஜீவா நின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் பண்ண டிஷ்யூம் ஈ அந்தனுடைய கெட்டப்லாம் திரும்ப யோசிச்சு பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னார். அப்படி ஜீவாவை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் சந்தோஷம் அவரை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த படத்தோட டிசைன், இந்த படத்தோட ப்ராஜெக்டோட வேல்யூ வேறு மாதிரி மாறிச்சு. அப்படி உருவான படம் தான் இந்த ஜிப்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, இந்த 3 துறையுமே வந்து ஃபினான்ஷியல் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்லேயும் நிலைச்சி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நான் நிலைச்சி நிற்கிறேன்னா அரசியலில் அண்ணன் தரணி அண்ணன் பெரியவர், கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னுடைய நண்பர்கள், சினிமா துறையில் என்னுடைய நண்பர்கள் மதன் சார், ஜேம்ஸ் சார், ஏகபாரதி அண்ணன், கருப்பள்ளி அப்பன் சார், இந்த மாதிரி நண்பர்கள் எல்லா துறையிலும் எனக்கு மிக முக்கிய நண்பர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் எனது தம்பிகள், எனது மனைவி ஜெயந்தி, அம்மா மற்றும் குடும்பத்தினர்களுக்கும், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும், வந்து வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பலமார்ந்த நன்றி, வணக்கம்.